தமிழ் புத்தாண்டு அன்று சித்திரை திருநாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் செஞ்சால் நம்மளுக்கு 16 செல்வங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்று எந்த மாதிரி முறைகளில் வழிபாடு செய்யணும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விளக்கில் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம எந்த மாதிரி முறைகளில் வீடுகளில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், தமிழ் புத்தாண்டு அன்று இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும், அது எந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா குரோதி வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குரோதி வருடத்திற்கு என்ன மாதிரியான பெயர் வந்தது அப்படின்னு பார்ப்போம். குரு பகவானும் சூரிய பகவானும் இணையும் இந்த நாளில் தான் நம்ம குரோதி வருடம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குரோதி ஆண்டு பிறக்கிறனால நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும், திருமணம் இது போன்ற சுப காரியங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த வருடம் பார்த்திங்கன்னா சிறப்பான வருடமாக அமைய போகுதும் அப்படின்னும், நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு, குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் சிறப்பாக அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது. குரு சூரியனுடைய பலம் வந்து இந்த ஆண்டு ரொம்ப பலமாக இருக்கிறது காரணத்தினால கிரகங்களால் ஏற்படுற தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்படிப்பட்ட அழகான இந்த தமிழ் புத்தாண்டு நாள் என்று வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13 தேதி மாலை 5:01 மணிக்கே சஷ்டி திதி துவங்கி விடுகிறது. ஏப்ரல் 14 தேதி மாலை 4:47 வரை வளர்பிறை சஷ்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14 தேதி முதல் முருக வழிபாட்டிற்குரிய தமிழ் புத்தாண்டு வழிபாடாக அமைகிறது. ஏப்ரல் 13 தேதியே இரவில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு தட்டில் மா, பழ, வாழை இந்த மாதிரி முக்கனிகளில் நம்மளால் முடிந்த கனிகள் எல்லாத்தையும், பல வகைகளையும், தானிய வகைகளையும், நகை, பணம் இது மாதிரியான ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்குற பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு கண்ணாடி முன்னாடி வைக்கணும். ஏப்ரல் 14 தேதி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் பூஜை அறைக்கு சென்று அந்த பழங்கள், தானியங்கள், நகை, பணம் இது மாதிரியான பொருட்களை தொட்டு வணங்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி முகத்திரை வந்து பார்க்கணும். ஏப்ரல் 14 தேதி காலை 7:30 முதல் 8:30 வரையிலான இந்த நேரம் பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் வழிபாட்டிற்குரிய நேரம். இந்த நேரத்தை தவற விடாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் குடும்பமாக பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்க தெய்வத்தை நம்ம வழிபடணும். பூஜை அறையில் உள்ள தெய்வங்களுக்கு விளக்கேற்றி வழிபடணும். சூரிய பகவானையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுறது அவசியம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு செல்வ செழிப்பாக இருக்கணும், இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு உள்ளிட்ட அறுசுவை உணவுகள் சமைத்து இறைவருக்கு படைத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் சாப்பிட வேண்டும். இந்த அறுசுவை உணவை எதுக்காக படைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புதிய ஆண்டில் வரும் பல வகையான உணர்வுகளையும் சமமாக எதிர்கொண்டு ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் அனைத்தையும் சமாளித்து மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இதை குறிக்கிறதுக்காக தான் இந்த அறுசுவை சமைக்கும் வழக்கம் வந்திருக்கு. தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் முதல் நாள் பார்த்திங்கன்னா நம்ம இறைவனை வணங்கும் விதத்தில் நம்ம பல வழிபாடுகள் செய்கிறோம். முக்கியமாக அந்த நாட்களில் விரதம் இருப்பது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. சித்திரை மாதம் முதல் நாள் செய்யக்கூடிய வழிபாடு முழுமையான பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. வருடத்தின் முதல் நாள் நம்ம செய்யக்கூடிய இந்த விரத முறைகளானது அந்த வருடம் முழுவதும் நமக்காக வந்து பல பலன்கள் கொடுக்கக்கூடியது. முதல் நாள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அந்த வருடத்திற்கு ஒரு நல்ல நாளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் தமிழ் புத்தாண்டில் முதல் நாளாக சித்திரை நாள் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை தவறவிடாமல் அனைவரும் மேற்கொண்டு வாழ்வில் வளம் பெற வாழ்த்துகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு அனைத்து பிரார்த்தனைகளும் வந்து வெற்றிகரமாக அமையட்டும். இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வருடமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் மை ஸ்வீட் ஹவுஸ் உமன் பிளாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.